ஆகஸ்ட் 3ல பச்சை பன்கல்லூரி மாணவர்கள் தொடங்கின போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் பரவிச்சு அதுக்கப்புறம் டெல்லியில ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி மாணவர்கள் அதை முடிச்சு வச்சாங்க. இன்னைக்கு டெல்லியில அதே ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில கண்ணையான்னு சொல்ற மாணவர் பேரவை தலைவரை கைது பண்ணாங்கன்னு இன்னைக்கு சென்னையில நம்ம எல்லாரும் ஒரு கல் அனைத்து கல்லூரி மாணவர்களாம் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து அவர் எதிர்ப்ப ஒரு கண்டனத்தை இன்னைக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இன்னைக்கு சென்னையா டெல்லியா இங்கிறது பிரச்சனை இல்லை. மாணவனா நீ கவர்மெண்ட்டை பத்தி பேசக்கூடாது, நீ அரசியல் பேசக்கூடாதுங்கிறது தான் இன்னைக்கு அரசோட நோக்கமா இருந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம எல்லாத்தையும் எதுக்குற அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிற பேர்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கிற பேர்ல ஒன்னா சேர்ந்து நம்ம எல்லாத்தையும் எதிர்த்துட்டு இருக்காங்க. அப்ப அரசாங்கத்தை விமர்சிக்கிற நம்ம, அரசாங்கம் தப்புன்னு சொல்ற நம்ம, அதை மாத்தணும்னு சொல்ற நம்ம, இந்திய அளவுல எல்லாம் ஒரு மாணவர்களா இணைய வேண்டியது இருக்கிறதா இன்னைக்கு தேவையா இருந்துட்டு இருக்குங்க. அப்ப இன்னைக்கு சென்னை காலேஜ் பசங்களா, இல்ல டெல்லி யூனிவர்சிட்டி பசங்களா, இல்ல ஹைதராபாத் யூனிவர்சிட்டி பசங்களா அப்படிங்கிறதுல இல்ல, மாணவர்களா இன்னைக்கு நம்ம ஒண்ணு சேர்ந்து போராடணும் அப்படிங்கதான் இன்னைக்கு தேவையா இருந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போராடுவோம். ஜேஎன்யூல தொடங்கின போராட்டம் அந்த கருத்து சுதந்திரத்தை மறுக்கிறது அப்படிங்கிறது அங்க மட்டும் இல்ல, அங்க வந்த நிலைமை எங்கிறது நாளைக்கு நமக்கும் வரும். அப்ப இப்ப எப்படி இந்திய அளவுல நம்ம ஒண்ணு சேர்ந்து போராடுறோமோ அந்த போராட்டத்தை இனியும் நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டியது இருக்கதான் இன்னைக்கு தேவை. அதுல நம்ம ஒண்ணு சேர்ந்து செய்வோம்னு சொல்லி வாய்ப்பு அமைத்துக்கு நன்றி கூட வச்சுக்கிறேன். நன்றிங்க.